நடிகை ரேவதி, தலைவாசல் விஜய் உள்ளிட்டோர் நடிப்பில் பிரபல சேனலில் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகி வர்ற சீரியல் அழகு. இதில் ரேவதியோட மகளாக நடிச்சிட்டு இருந்தவங்க சஹானா. சீரியல் 200 எபிசோடுகளை கடந்த நிலையில் என்னோட கேரக்டருக்கு சீரியலில் முக்கியத்துவம் இல்லை, அட்மாஸ்பியராகவே வந்து நின்றுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு புகார் சொல்லிட்டு திடீர்னு தொடரில் இருந்து வெளியேறிட்டாங்க சஹானா. இதை பற்றி சஹானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைம் டைம் சீரியல், அதுவும் ரேவதி மேடம் மகளாக நடிக்கிறீங்க, 4 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே தங்கச்சியாக வருவீங்க, கிட்டத்தட்ட சின்ன தம்பி குஷ்பு மாதிரின்னு சொல்லித்தான் தொடரில் கமிட் பண்ணாங்க. யாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக நடிக்க போனேன். நல்லா போயிட்டு இருந்தப்பவே திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை, என் கேரக்டரோட முக்கியத்துவம் குறைஞ்சிது. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு போகிற மாதிரி சூழல் உருவாச்சு. இது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை தந்துச்சு. என்னோடய வருத்தத்தை டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஆனாலும் எந்த மாற்றமுமே தெரியாததால் தொடரில் இருந்து வெளியேறிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த சில தினங்களில் சீரியல் யூனிட் இவங்கக்கிட்ட பேச பழையபடி தொடருக்குள்ளே வந்தாங்க. சில மாதம் ஷூட்டிங் போய் வந்துட்டு இருந்த நிலையில் தான் கொரோனா வந்துருச்சு, ஷூட்டிங்கும் தடைப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அழகு யூனிட் பண்ணுற வேலையால் சீரியலில் நடிக்கிறதையே விட்டுடலாம்னு தோணுது, அவங்களால் என் வாழ்க்கையே வீணாக போயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் என்ன பிரச்சனை, இதை பற்றி சஹானா என்ன சொல்லியிருக்காங்க? சீனில் சும்மா வந்து நின்றுட்டு போக முடியாதுன்னு சொல்லி வெளியேறினதும் யூனிட்டில் இருந்து பேசி கேரக்டர் டெவலப் ஆகும்னு சொன்னாங்க. நம்பி மறுபடியும் போனேன், ஆனால் பழையபடியும் அதே ஏமாற்றம்தான். கேட்டால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு தான் வெயிட் பண்ண முடியும், சீரியலே முடிஞ்சிரும் போல். அதனால் என்னை விட்டுடுங்க, நான் விலகிடுறேன்னு முறையாக சொல்லிட்டு ஷூட்டிங்கே போகலை. ஆனால் இந்த தேதி வரைக்கும் சீரியலில் நான் இருக்கிறதாகவே யூனிட் தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு எந்த இடத்துல மைனஸாக இருக்குன்னா, நான் வேறு ஒரு சீரியலுக்கு ஆடிஷன் போனால் அங்கேயும் பேசி அவங்க எங்கள் சீரியலில் நடிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணுறதாலேயே நான் 2-3 நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க எப்படி சொல்ல முடியும், அவங்க சீரியலில் இருக்காங்களா இல்லையான்னு நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று, சீரியலில் ஓரளவுக்காச்சும் முக்கியத்துவம் தரணும், இல்லைன்னா வெளியேற்றிட்டு அந்த கேரக்டரையே க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுகளோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருந்தால் என்ன சொல்கிறது, சீரியல்னால் என் வாழ்க்கையே வீணாக போயிடும் போல. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு சீரியல் பற்றி என்னென்னவோ பேசுகிறாங்க. ரேவதி மேடமே சீரியலில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வெளியே போகிறேங்கிற எண்ணம் விட்டுட வேண்டியது தானே. தெலுங்கில் சில பட வாய்ப்புகள் வந்து ஹைதராபாத் போய் நடிச்சுட்டு வந்தேன். தொடர்ந்து அங்கே வாய்ப்பு கிடைச்சா சென்னையை காலி பண்ணிட்டு ஆந்திரா பக்கமே போயிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு செம்ம கோபத்தில் சொல்லியிருக்காங்க சஹானா.